வணக்கம், என் பேர் வந்து கேசவன். நான் லூகாஸ் டிவிஎஸ்ல வேலை பார்க்குறேன். என் லைஃப்பில் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸை பார்த்துருக்கேன், நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஷோலாம் பார்த்துருக்கேன். சில இடத்துல வந்து மக்கள் உட்காருவாங்க, சில நேரத்தில் எழுந்து போயிடுவாங்க, போகிறதும் வர்றதுமாக தான் இருக்கும். பெரும்பாலும் ஆடிட்டோரியம்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது பாருங்கள். ஆரம்பிக்கும் போது அடிமட்ட பணியாளர்களின் உணர்வுகளை தூண்டக்கூடிய அளவுக்கு இதில் இருந்துச்சு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளவும் ஒரு ஆற்றல் இருக்குது, அது வெளியே காமிக்க முடியாது. சிலர் வெக்கப்படுவான், சிலர் பக்கத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பேசாமல் இருந்துருவாங்க. இதில் நாள் முழுக்க தொடப்பம் பிடிச்சி பெருக்கி வேலை பார்த்து ஓஞ்சி போன வயசானவங்க ஆட வச்சாங்க பாரு, அதுதான் இந்த ப்ரோக்ராமினுடைய வெற்றியை. வாலிபத்தில் ஆடுறதுன்றது சகஜமானது, அது உணர்வின் தூண்டுதல், இது உள்ளத்தின் தூண்டுதல், இதுதான் வெற்றி. உணர்வுகள் எப்படி ஒன்றால் வந்துடும், ஆனால் உணர்ச்சி வர்றது கஷ்டம். இது அடிமட்டத்திலேருந்து கிளர்ந்து எழுந்து வயசான பெரியவங்க பண்ணாங்க. ஒரு அம்மா இயேசுநாதரை பற்றி ப்ரேயர் பண்ணாங்க, ஒரு அம்மா வந்து கானா பாட்டு பாடினாங்க, ஒரு பெண் அரசி எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ஒரு ரோஸ் கலர் புடவை கட்டியிருந்த அம்மா குடும்பத்தையே மறந்துட்டாங்க. அவங்க வந்து 16 வயசுக்கு போயிட்டாங்க. ஒரு ப்ரோக்ராமை முன்னோக்கி எடுத்து போகிறத விட வாலிபத்தின் பின்னோக்கி எடுத்து போகிறது இருக்குது பார்த்தியா, அதுதான் அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசருடைய வெற்றி. இதில் தமிழரசு அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. காம்பியரிங்கன்றதெல்லாம் ஒரு ஆர்ட். சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எளிமையாக போய் சேரணும், எதிர உட்காந்துருக்கிறவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் பேசணும். அது ஒரு நுனிநாக்கு ஆங்கிலமோ இலக்கிய தமிழோ எதுகை மோனையோடவோ பேசியிருந்தால் அடிமட்ட பணியாளர்களுக்கு போய் சேராது. நடைமுறை தமிழில் அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தையில் அவங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறதுல தான் வெற்றி. அதை விட அவங்க ட்ரூப்பில் இருந்த ஒரு டான்ஸர், அவங்க ரொம்ப அந்த சின்ன பாப்பா அவ்வளோ அருமையாக ஆடிச்சு, அது கூட ஆடணும்னு வயசானவங்களாம் கை கோத்து ஆடினாங்க பார்த்தியா, அதுதான் வந்து ஒரு வயசானவனை வாலிபத்துக்கு கொண்டாடுற நிகழ்ச்சியாக போச்சு. இது வந்து ஒரு ஹிப்னாடைஸ் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அதை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டீமில் நிறைய எஃபர்ட் போனாங்க. ஆனால் கடைசியாக போகும்போது அந்த தொழிலாளியில் ஒருத்தர் சொன்னது தான் இதனுடைய அக்னாலேஜ்மெண்ட்டு. நாங்கள் வந்து சாதாரணமாக பணியாளர் சார், அடிமட்ட பணியாளர், எங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா பழக்கமும் இருக்குது. எங்காலங்க ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ஆனால் 3.5 மணி நேரம் உட்கார வச்சிங்க பார்த்தீங்க, இதுதான் சார் இந்த ஃபங்க்ஷனுடைய வெற்றி, இந்த ப்ரோக்ராமனுடைய வெற்றி, இதை நடத்தினவங்களுடைய வெற்றின்னு சொன்னார். இந்த வெற்றியை இந்த தமிழரசு டீம் காலாகாலமும் தொடர்ந்து பெறணும் அப்படின்னு நான் மனசார வாழ்த்துறேன். இந்த அரிய நிகழ்ச்சியை தன்னுடைய பங்களிப்பை செலுத்திய தமிழரசு அந்த குழுவினருக்கு என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளர்க.